கோலம்ரைட் நேயர்களுக்கு வணக்கம். பொதுவாக ஒரு புதுமுக நடிகர் வந்து சீக்கிரமாக வளர்ந்து பெரிய ஆளாயிட்டா இங்கே இருக்க பெரிய நட்சத்திர நடிகர்களுக்கு பிடிக்காது. அது மாதிரி பல நம்ம பார்த்துருக்கோம் இங்கே. இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன விக்ரம் மூவி, நம்ம கமல்ஹாசனோட தயாரிப்பில் உருவான விக்ரம் மூவியில் சூர்யா நடிச்சிருந்தார். கிளைமேக்ஸில் தான் வருவார், ஆனால் அவரோட நடிப்பில் மிரட்டி இருப்பார். அப்போ ஒரு டைலாக், இது 27 வருஷமாக நான் கட்டி உருவாக்கின ஒரு சாம்ராஜ்யம், இது அப்பாவோ தாத்தாவோ கொடுத்தது கிடையாதுன்ட்டு. இந்த டைலாக்கை சாதாரணமாக கடந்து போயிடலாம், ஆனால் கொஞ்சம் நம்ம ஊத்து பார்த்தோம் அப்படின்னா இது அது யாரையோ குறி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குன்ட்டு மக்கள் பலரும் பேசிக்கிறாங்க. அதாவது சூர்யா 20-30 வருஷமாக கஷ்டப்பட்டுருக்காரு சினிமா இண்டஸ்ட்ரியில், ஆனால் இன்னும் அவரால் டாப் பொசிஷனுக்கு போக முடியல. ஆனால் நேற்று வந்த சிவகார்த்திகேயன் ரொம்ப குறுகிய காலகட்டத்தில் இப்போது சூப்பர் ஸ்டார் விஜய் அதுக்கு அடுத்த இடத்துல வந்துட்டாருன்னு மக்கள் பலரும் பேசிக்கிறாங்க. ஒருவேளை சிவகார்த்திகேயனை மறைமுகமாக திட்டுறதுக்காக சூர்யா அந்த வேலைக்கு பேசினாரோ இல்லை கமல் அவரை பேச வச்சாரோ தெரியல. என்ன தான் நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாமே.